அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி இலங்கைக்கு எதிர்வரும் 10 மற்றும் 15 திகதிகளுக்குள் வரவிருந்த பெட்ரோல் கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தப்படவில்லை என எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கப்பல்கள் வரவில்லையெனில் எதிர்வரும் 22 மற்றும் 23 திகதி அன்று ஐஓசி நிறுவனத்தின் கப்பல்கள் மூலம் மாத்திரமே பெட்ரோலை இலங்கைக்கு தரக்கூடியதாக இருக்கும். பெட்ரோலை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள நாணய கடிதம் விநியோகிக்கப்பட்ட போதும் வங்கி தரமுறைகள் காரணமாக இந்த கப்பல்கள் இலங்கைக்கு வர மறுத்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மலேசியாவின் நிறுவனம் ஒன்று எதிர்வரும் 13 திகதி அன்று பெட்ரோலை இலங்கைக்கு எடுத்து வர இணங்கியுள்ளது. எனினும் வளமையான விலையை விட அதிக விலைக்கே பெட்ரோலை வழங்க அந்த நிறுவனம் முன்வந்துள்ளது.